டிஎன் மீடியா ஜாலி டைம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்களான நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சினிமா சார்ந்தும் சினிமா பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கோம். அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுல இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் டிஎன் மீடியா ஜாலி டைமை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம வந்து 1 lakh வியூவர்ஸ் வந்து கொடுத்துட்டோம், 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்த அப்படியே அது 1 million ஆக்குறது உங்களோட பொறுப்பு. ஸோ அதனால் பண்ணணுமா இல்லையா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு விஷயம் தாங்க. அதாவது கல்யாணம் ஆகி 4 months தான் ஆகுது, ஆனால் குழந்தைங்க எப்படி, அதுவும் ட்வின்ஸு எப்படி, ஹவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களே பதில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து வாடகத்தாய் மூலிமா தான் வந்து குழந்தை பெற்றுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணது வாடகத்தாயா, அது எப்படிங்க நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவில் சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதை வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு தான் வந்து குழந்தை பெற்றுக்கணும், அதுவும் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயமா அப்படி பேசினாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது யாருன்னா நம்ம என்ன சொல்கிறது இவங்களை சர்ச்சைக்குன்னே பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வனிதா விஜயகுமார் அவங்க வந்து ஒரு இப்போ ஒரு சாட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படி பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறவங்க யாரும் சொல்லுவாங்க என்னைய சொல்லாததா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து குழந்தை பெற்ற அம்மா அப்பா அதாவது நம்ம விக்னேஷ் சிவன் நயன்தாராவுக்கு வாழ்த்துக்கள், இவங்களுக்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னதை யார் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அவங்களும் வந்து சர்ச்சைக்கு பேர் போனவங்க தான், கஸ்தூரி. ஸோ அவங்கள பற்றியும் தெரியும், அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது, சட்டத்திட்டத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா மேலேயும் விக்னேஷ் சிவன் மேலேயும் கேஸ்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ உடனே இவங்க பதில் சொன்னனால, ஸோ கஸ்தூரியை தான் நம்ம வனிதா விஜயகுமார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் ஒரு உருட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதோ ஏதோ நமக்கு தெரியாது, ஆனால் இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்றது மட்டும் தெரியும். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அது என்ன மாதிரி ஆகுது, என்னெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் லைனாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் பிரச்சனையை சொல்கிறேன், அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம விஜய் ஆண்டே அவர் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர், இப்போ வந்து ஆக்டராக வந்து கலக்கிட்டிருக்காரு, எல்லாருமே தெரியும், நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அப்படியே கண்டினியூவாக படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் இவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன படா பதிவு அப்படி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கல்யா இந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துதான் உங்களுக்குள்ளேயே அடிச்சிக்கங்க, உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கங்க, மூணாவதாக ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு வந்துடவே வந்துடாதீங்க, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இடையில பூந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஏன் இவர் இப்போ சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா. ஒருவேளை அவர் குடும்பத்தில் யாராவது கும்மி அடிச்சிட்டாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு வந்தது. கண்டிப்பாக இதை பார்க்குற உங்களுக்கும் வந்திருக்கும், இந்த விஷயம் கேள்விப்பட்ட எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ விஜய் ஆண்டனி இதை பற்றி ஒரு தெளிவாக சொல்லிட்டாருன்னா நாங்களும் கொஞ்சம் உஷாராக இருப்போம். ஆனால் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் நடித்த படங்கள்லாம் எவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகிற மாதிரி உங்கள் லைஃப்பும் வந்து நல்லபடியாக போகும். ஆனால் மூணாவது மனுஷன் உள்ளே விட்டா கும்மி அடிக்க தானே செய்வாங்க, இது நியாயம் தானே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகமான உடனே எல்லாருமே என்ன கேட்பாங்க, உங்களுக்கு எப்போ மேரேஜ், அது வந்து ஹீரோவாக இருந்தாலும் சரி ஹீரோயினாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி ஒரு எப்போ மேரேஜ் எப்போ மேரேஜ்ன்னு பல வருஷமாக கேட்டுட்ருக்க ஒரு ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா. ஸோ த்ரிஷா கிட்ட எல்லாருமே கேட்குற ஒரே க்வெஸ்டின் இதுதான், எப்போ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள், அது வரைக்கும் நாங்கள் உங்களை கனவு கன்னியாவே நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, அடா உங்களுக்கு மட்டும் இல்லையா, எனக்கே எனக்கு எப்போ மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கூட லைஃப் லாங் கூட வருவாங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன். சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் நடக்கிற மாதிரி, யார் என்னன்னு நான் சொல்லலை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ஸோ நிறைய பேருக்கு நடக்கிற மாதிரி டைவர்ஸ்லாம் ஆயிடுது. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து உடன்பாடே இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ்லாம் என்னால் பண்ணவே முடியாது. அதனாலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து 100 வருஷம் 200 வருஷம் வாழ்வாங்களா அப்படின்னு இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்களேன், 100 வருஷம் 200 வருஷம் வாழ்வாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படிப்பட்டவரை இது வரைக்கும் நான் மீட் பண்ணல, இதுக்கப்புறம் அவரை நான் மீட் பண்ணேன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ உங்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறேன், இப்போ இந்த கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சட்டனாக சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகிமா நம்பியார்
அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ரெண்டு மூணு படங்கள்லாம் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க, குறிப்பாக இந்த மகாமுனிலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து இப்போது ரத்தம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, அதில் வந்து விஜய் ஆண்டனி தான் வந்து லீட் ரோல் பண்ணுறாரு, அவர் தான் ஹீரோ. சிஎஸ் அமுதன் தான் அந்த படத்தை வந்து இயக்குறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து வெளிநாட்டில் இருக்குது, வெளிநாட்டில் நடந்துட்டுருக்குது இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ இதில் என்னப்பா முக்கியமான விஷயம், அதையாப்பா இங்கே வந்து சொல்கிற அப்படின்னு தான் கேட்குறீங்க, சொல்கிறேன் கேளுங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது எல்லாருமே வந்து டயர்டாக இருக்காங்க. ஸோ டயர்டில் நம்ம வடிவேல் சார் இதில் சொல்லுவார், 23 புலிகேசியில் அடா அசதியாக இருந்ததாம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதை வந்து பெரிய குற்றமாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது நம்ம மகிமா நம்பியார் கொஞ்சம் டயர்டில் அப்படியே வாயை பிளந்த மேனிக்கு தூங்கிட்டுருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதை நம்ம டைரக்டர் பார்த்துருக்காரு, நல்லா இருக்கு இந்த சீனை, இதை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அதை ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து ட்விட்டரில் போஸ்ட்டை போட்டார். அதாவது ரத்தம் டீம் வந்து கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டாங்க. அதை பார்த்த மகிமா நம்பியார் என்ற மானம் போச்சு, மறுபதம் போச்சு, எல்லாமே போச்சு, இதுக்கப்புறம் நான் இந்தியா பக்கமே திரும்ப முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க, நான் இந்தியாவே வரலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க சீரியஸாக சொன்னாங்களா ஃபன்னாக சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரில, ஆனால் இதை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் தெரியும். ஸோ இதை பார்த்த வந்து விஜய் ஆண்டனி, ஆஹா இவங்க போகிற போக பார்த்தா ஷூட்டிங்கை நிறுத்திடுவாங்களோ, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சாச்சா அப்படி இல்லைங்க, அவங்கள பார்த்தா என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது, நானும் அந்த மாதிரி தான் டயர்டாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி ஷூட்டிங்கை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் அமுதன் இருக்கார் இல்லையா டைரக்டரு, ஸோ ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்கள ஃபோட்டோ எடுத்தது முதல் தப்பு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணது ரெண்டாவது தப்பு, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது மூணாவது தப்பு, இது ரெண்டாவது தப்போடு நம்ம நிறுத்திக்குவோம். ஸோ இந்த மாதிரி தப்பு வந்து அவர் பண்ணியிருக்காரு, அது வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் சில பேர் ஹீரோயின்லாம் பார்க்கும்போது அடடா என்னமா இருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லையா, அப்படி தோணுன ஒரு ஹீரோயின் தான் நம்ம ரகுல் பிரீத்தி சிங். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீரன் படத்தில் அடடா இந்த மாதிரி ஒய்ஃப் நமக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ஜிகேயில் இந்த மாதிரி சரி விடுங்க அது எதுக்கு நமக்கு அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹீரோயின் தான் நம்ம ரகுல் பிரீத் சிங். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ கல்யாணம் பண்ணி போகிறாங்க, அதே தான் எப்போ கல்யாணம் பண்ணி போகிறாங்க அப்படின்லாம் கேட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் நம்ம ஜாக்கி பக்னானி அப்படின்னு ஒரு பாலிவுட் ஹீரோ இருக்கார், ஸோ அவர் கூட நெருக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. இதை பார்த்தவொடனே எல்லாருக்குமே என்னங்க அப்புறம் அடுத்து கல்யாண சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்னங்க ஏதாவது மேரேஜ் ஏதாவது எதுவாக ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்கள் சொல்லவா வேணும். ஸோ எல்லாருமே கேட்க ஆரம்பித்தோடனே சே இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, நம்ம பதிலை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுல் பிரீத்தி சிங், ஆமாங்க நான் அவரை தாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டு உடச்சிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க, லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணி போகிறீங்களா? இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் அது மாதிரி பண்ண மாட்டுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஹலோ நான் வந்து சினிமாவில் மட்டும்தான் நடிக்கிறேன், நிஜ வாழ்க்கையில் என்னால் நடிக்க முடியாது, ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரகுல் பிரீத்தி சிங்கை நான் மனசில் வச்சுருக்க நிறைய பேருக்கு இது வந்து பெயினாக தான் இருக்கும், பட் வேறு வழியில் தாங்கி தான் ஆகணும், இட்ஸ் ஓகே அவங்க நல்லா இருந்தால் நமக்கும் வந்து ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கியான எல்லா விஷயங்களும் வந்து சொல்லியாச்சு. கண்டிப்பாக எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அது வந்து அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன் மீடியா ஜாலி டைமில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா டிஎன் மீடியா ஜாலி டைமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகிக்கிறது உங்கள் ஆனந்த்.